ஹலோம் அக்கா. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம், செம்மையான ஒரு சன்ரைஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அப்படியே வேற லெவலில் குளித்தோம், அப்புறம் அப்படியே சமைச்சோம், சிக்கன் சாப்பிட்டோம், அப்படியே டென்ட் எல்லாம் விரிச்சுட்டு அப்படியே சாந்தியாகி ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குது இந்த பார்ட்டில்? ரொம்ப ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான ஒரு நைட்டாக இருந்தது அன்னைக்கு. எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்லன்னு போட்டிருக்கேன் பாருங்க நண்பா. பசங்க ஒண்ணு சேர்ந்தா இந்த மாதிரி இருக்காத. எப்படி காப்பி ரைட் வரும்னு நினைக்கிறேன், வந்தாலும் குழப்பம் இல்லை. இந்த அருவி ஸோ நண்பா, லாஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க அந்த குக்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட்டில் ஜஸ்ட் அந்த நைட் கேம்பிங் மட்டும்தான். செம்மையாக இருந்தது, டான்ஸ் ஆடணும், வேறு லெவலில் இருந்தது டான்ஸிங்கு. மறுபடியும் அந்த பண்ண அந்த சிக்கனை வந்து மறுபடியும் சூடாக்கணும், அப்புறம் சாப்பிட்டோம் எல்லோருமா சேர்ந்து. பயங்கரமாக டான்ஸ் ஆடி கீழெல்லாம் உருண்டு விழுந்து செம்மையாக இருந்தது. மார்னிங் சன்ரைஸுக்கு தான் வந்து இந்த இடத்துல டென் போட்டோம். நான் சொல்லியிருக்கேன்ல அந்த சன் பொசிஷன் ஆப்புன்னு சொல்லிவிட்டு, அதை வச்சு பார்த்தோம். அந்த இடத்துல வந்து கரெக்டாக சன்ரைஸ் ஆகும், பட் இட்ஸ் அ வெரி க்ளவுடி டே. மழை பெஞ்சுது, ஒரு மூணு மூன்றரை பக்கத்தில் வந்து மழை பெஞ்சுது. சரியான மழை என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த காற்று செம்மையாக அடிக்குது. தார்பாக்குள்ளே கொஞ்சோண்டு இடம் இருக்குது, கரெக்டாக அதில் இருக்கும். தார்பா கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றினதுனால கொஞ்சம் சாரல் அடிக்குது, உள்ள அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தூங்க வேண்டியதான். பார்ப்போம் காலில் எழுந்திரிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு தெரில. பெஞ்சுது. ஸோ மழை பெஞ்சிட்டு பசங்க சில பேர் வந்து டென்ட்லேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் வந்து அந்த டென்ட் இருந்ததில்ல, ஐ மீன் அந்த டார்பா, டார்பாக்கு கீழே போய் தூங்கினான். அந்த பேலன்ஸ் டார்பாவில் தூங்கினது வந்து நானும் ஹெல்பாயும் போய் தூங்கிட்டோம். இவங்க எல்லாம் உள்ளே படுத்துட்டாங்க. இது வந்து டெக்கத்லானோட டென்ட்டு. சரி, அந்த பச்சை கலர் வந்து டெக்கத்லானோட டென்ட்டு.
செம்ம குவாலிட்டி, 2000 ரூபா தான், 2% ஆனால் செம்ம குவாலிட்டி. மழை எல்லாம் வந்தது இருந்தாலும் இது வித் ஸ்டாண்ட் ஆகி உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு ஜெனரிக் டென்ட்டு, 1200 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து நம்ம மோட்டோமேடி அந்த 390 வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கினாரு, எடுத்துகிட்டு வந்தோம். உள்ளெல்லாம் தண்ணி வந்து போயிடுச்சு, உள்ளே வந்து ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், உள்ளே மீன்லாம் பிடிக்கலாம் வேணாம் அந்த அளவுக்கு உள்ளே தண்ணி போயிடுச்சு. ஸோ எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க, எல்லாம் கீழே இருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் டே டுடே. கிளைமேட் இப்போ செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ எப்படி இருக்கும், என்ன கலரில் அந்த மேஜிக் ஹவர் வந்து நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோங்கிற மாண்டேஜ் நான் சொல்ல சொல்ல அப்படியே ஓடிட்டே இருக்கும் பின்னாடி. பிங்கிஷ் அப்படியே மாறிட்டு வருது. யூஸ்வலாக வந்து ஆரஞ்ச் கலரை வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க, பிங்கிஷ் கலரில் இருக்கும்போது மேஜிக் ஹவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு தெரில, டு பி ப்ரிசைஸ் வந்து அந்த இடத்துலேருந்து தான் வந்து சன் வந்து ரைஸ் ஆகும். ஏன்னா மூஞ்சி தெரியுதா இல்லையா, அது உலகம் இல்லை. ஷில் அவுட்டில் தான் முகம் வந்து ஃபுல்லாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரி, நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன், கொஞ்சம் சன் வெளியில் வரட்டும். செம்மையாக இருக்குல்ல, வேற லெவல். அந்த பிங்க் கலரு தூரத்தில் எங்களுக்கு தெரிகிற அந்த, இல்லை மழை பெஞ்சாலும் அது வந்து டிஃப்ரெண்ட், அழகாக இருக்குல்ல சன், அந்த மலையிலையும் அந்த சன் எந்திரிக்கிறது, மழை முடிஞ்ச அந்த ஒரு கிளைமேட். நம்ம வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், இதுவே இருக்காது. ஸோ என்ன, மழையே இருக்காது, அப்படியே ரொம்ப அப்படியே ராவாக சன்னை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த க்ளவுடில் அந்த சன்னோட ரேஸ் அந்த ஒரு 6:10 அந்த டைமில் வந்து ஒரு பிங்க் கலரு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு ஷேடு, தூரத்தில் நிறைய குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்கா, ஸோ அதில் வந்து ஷேடு படும்போது அந்த கலர்ஸு, அந்த அந்த ஃபாகு, அந்த மார்னிங், அந்த ஒரு வைப், அது ஒரு வேறு லெவல் வைப் தான். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் அந்த ஒரு மார்னிங் ஃபன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு இடத்துக்கு பார்த்தீங்களா, பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடுது. ஏய் சூப்பரா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து போகிறோம். ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு குளித்தோம், இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6-10 பேர் இருப்போம், எல்லோரும் சேர்ந்து குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அப்படி இந்த இடத்துலேருந்து போகவே தோணலை அழியா, ஃப்யூச்சரில் இந்த இடத்த அப்படியே தட்ட மாதிரி ஆகி போட்டு இதில் ஏதாவது ஒரு ரூம் மாதிரி, இதுலேயே ஒரு வீடை கட்டிடுவோம். இந்த பாறை நல்லா பெருசாக இருக்கும், அப்படி மாதிரி கட்டலாம். ஆக்சுவலி வீடுனா சிமெண்ட்லாம் வைக்காமல் நம்ம அந்த, எனக்கு ஆக்சுவலி நல்ல பிளான் இருக்குது, நம்ம அந்த கண்டெய்னர் இருக்குல்ல. யா ஆனால் அது ஹீட்டு மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும், ஐசோலேட் பண்ணணும், அந்த தெர்மோகோல் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபால் சீலிங் மாதிரி தெர்மோகோல் வச்சு சரிங்களா. இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்குது, பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படின்னு. அடுத்த மழை வர ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன், மேகம் கருக்குது, அதனால அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து குளிக்க கிளம்புறோம். ஸோ நண்பா, ஆர்டிஸ்ட்டு இல்லை சேனலில் போய் பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய என்னோடய சேனலில் இதே கண்டென்ட் தான், பட் என்னோடதில் கொஞ்சம் இருக்கும், அவனில் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். அவன் நம்ம போகாத, நான் போகாத நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கான், இன்னும் நிறைய போடுவான், நானும் நிறைய போடுறேன். ஸோ வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ மக்கள் ஓகே, சரி இல்லையா, இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள், அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு அந்த சிட்டி வாழ்க்கையிலேருந்து நாங்கள் கிராமத்தில் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூ பீப்புள் லைக் இட். ஸோ சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சச்சின். சும்மா பண்ணுவோம், என்ன பண்ணிடுவாங்க.